வெயிட் லாஸ் பண்ணும்போது கொஞ்சமாக சாப்பிட்ணும், அப்போ தான் வெயிட் வந்து குறையும். பட் ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்டா வயிறு ஃபில்லிங்காக இருக்காதுல்ல. ஸோ சூப்பரான எம்மியான கர்ட் ரைஸ். ஸோ ரைஸோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மி. இதை போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக க்ரன்ச்சியாக இருக்கும். நான் வந்து குக்கும்பர், கேப்சிகம், அதுக்கப்புறம் மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் இதில் கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் வந்து டோன்டு மில்கில் செஞ்ச கர்ட் எடுத்திருக்கேன். ஸோ நார்மலாக கடையில் வாங்கின கர்டு தான். ஒரு 100 ml இருக்கும்ல, 10 rupees. ஸோ அது ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக பிங்க் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸோ வெஜிடபிள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 100 g அளவுக்கு நம்ம சாதம். ஸோ நல்லா வடித்த சாதத்தில் ஒரு 100 g மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு அப்படியே உங்களுக்கு கர்ட் ரைஸ் டேஸ்ட் தான் இருக்கும். நம்ம ரைஸோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால கலோரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, அண்ட் வயிறும் செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரையில் இதுவும் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள்.